அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய ராசிபலன் பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்று 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம். மார்கழி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:38:11. சூரிய அஸ்தமனம் மாலை 6:01:41. இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இன்றைய திதி த்ரயோதசி திதியாக இருக்கிறது. இன்றைக்கு சுக்லபட்ச பிரதோஷ விரதம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் சிவபெருமானை அனுஷ்டானம் செய்து காலை ஒரு முறை ஸ்நானம் செய்து மதியம் ஒரு முறை ஸ்நானம் செய்து மாலை 4:30 மேல் சிவபெருமானை வழிபாடு செய்வது அத்துணை விதமான நிலைகளிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 12:38 ஆரம்பித்து பிற்பகல் 2:08 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:38 முதல் 10:38 வரைக்கும், பகல் 2:08 முதல் 3:38 வரைக்கும், பிற்பகல் 4:38 முதல் 5:38 வரைக்கும், இரவு 7:38 முதல் 10:38 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி துலாம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினியர்களே, நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் தாய்வழி உறவுகளால் மேன்மையும் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் உடல் ஆரோக்கியத்தையும் பெறக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. வீடு நிலபுலன்கள் வண்டி வாகனங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தனித்துவமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய சிந்தனைகள், புதிய மாற்றங்கள், இடமாற்றம், தொழில் மாற்றம் ஆகியவற்றால் மேன்மை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிறுதுற பயணங்கள் ஏற்படும் இன்று. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், ஒரு பொருளை விற்று மற்றொரு பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. தேவையற்ற செலவுகளை குறைப்பது பொருளாதார முன்னேற்றத்தை இன்று உங்களுக்கு ஏற்படுத்தும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை, முன்னேற்றம், நல்ல சிந்தனைகள், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அனுகூலமான நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகிய யாவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, இன்று தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான முதலீடுகள், வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வெளிமக்களை நம்பியிருக்கக்கூடிய காரணத்தால் தடைப்படக்கூடிய காரியங்கள் ஆகியவற்றை அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் செய்யக்கூடிய காரியத்தில் கவனமும் திட்டமிடலும் முக்கியமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள், ஆன்மீக எண்ணங்கள், அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடைமுறையில் உள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் தடைகளும் தாமதங்களும் பின்னடைவுகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினாலே புதிய மாற்றங்கள், புதிய தொழில்கள், புதியவர்களை சந்தித்தல், புதிய பொருட்கள் வாங்குவதல் ஆகியவற்றை தவிர்ப்பதும், திட்டமிட்டு சிந்தித்து பேசுவதும் செயலாற்றுவதும் நல்ல மாற்றத்தை இன்று உங்களுக்கு கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்குவதற்கான நிலைகள், புதிய முதலீடுகள், தொழில் சார்ந்த நிலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்று இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்களும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவும் எடுத்த காரியங்களில் சற்று அலைச்சலுடன் முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பேயும் சென்று அந்த காரியத்தை அணுகுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று மனநிலையில் சற்று தடுமாற்றம் இருக்கும். இறை வழிபாட்டோடு இந்த நாளை கடப்பது மிக நன்மையளிக்கும். அன்பார்ந்த மகராசி நேர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், காதலால் நல்ல மாற்றங்கள், கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஓங்கக்கூடிய நிலை, சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள், உல்லாச வாழ்க்கை, வெளியூர் பயணங்கள், விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், புதிய பொருட்கள் வாங்குதல், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாள். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று ஆரோக்கியத்தில் சிறு தடுமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் மேன்மையும் நல்ல மாற்றங்களும் நல்ல பேரும்புகளும் அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. திட்டமிட்டு கடுமையாக செயலாற்றி நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும். அதோடு மட்டுமில்லாமல் எதிர்பார்த்திருந்த பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாகவும், புதிய பொருட்கள் வாங்குவதற்காக திட்டமிடலும் அதற்காக நீங்கள் லோன் வாங்கக்கூடிய நிலையும் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த மீனராசினியர்களே, புதிய மாற்றங்கள், புதிய தொழில்கள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்கள், நல்ல அனுகூலமான நிலைகள், அதிர்ஷ்டங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. சுற்றத்தாரால் மேன்மையும் நன்மையும் அடையக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலனை பார்த்தோம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், அன்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்நாளிலே ராகு காலத்தில் ஒரு காரியத்தை புதியதாக தொடங்கி செய்வது நல்லதா, புதியவர்களை சந்திப்பது நல்லதா, ஒரு புதிய வேலையில் சேர்றது நல்லதா, புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களாக இருந்தாலும் சரி, அதை வாங்கிறது உண்மையிலேயே நல்லதா, இல்லை பெரியவங்க ஏதோ ஒரு பேருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது அன்பர்களே. ஆனால் இதில் ஒரு பெரிய முக்கியமான விஞ்ஞானபூர்வமான நிலை உள்ளடங்கி இருக்கிறது, சூட்சமமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உண்மை நிலையும் பகுத்தறியக்கூடிய தன்மையும் விஞ்ஞானபூர்வமான நிலையும் தான் உங்களுக்கு அதன் மீது ஈடுபாட்டை கொடுத்து நல்ல மாற்றங்களை, தேவையற்ற தடைகளை, பின்னடைவுகள் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வியலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராகுகாலம் என்பது ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த திங்கட்கிழமை 7:29 ராகுகாலம், ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகுகாலம் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறதில்ல. பயன்படுத்துகிறவங்களுக்கும் ஏன் அதை பயன்படுத்துகிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைகள் தான் இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதற்கான விஞ்ஞானபூர்வமான தர்பரியம் என்ன, இதில் என்ன மாதிரியான சூழல்கள் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொன்னீங்கன்னா, நீங்கள் பயனடைவதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் மிகுந்த பயனை அடைவார்கள். அதாவது, நமக்கு எங்கிருந்து ஒளி கற்றை வருகிறது, எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது, எங்கிருந்து நல்ல மாற்றங்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனமிருந்து தான் அதீதமான சக்தியையும் நல்ல எனர்ஜியும் உயிர் ஆற்றலையும் நல்ல மாற்றங்களையும் சிந்திக்கும் திறனையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு 2 கோள்கள் இருக்குது, ஒன்று சூரியன், இன்னொரு சந்திரன். மிக முக்கியமாக நாம் பார்க்கறது சூரியன் தான். ஏன்னா இந்த நம்ம சூரிய குடும்பத்திலேயே அத்தனை விதமான கோள்களையும் இயங்க வைப்பதும் வெளிச்சத்தை கொடுப்பதும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருப்பதும் இந்த சூரியன் தான். அப்போது இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது. அந்த வெளிச்சத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் இயங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் தேவையான உயிராற்றலை கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வானவியல் விஞ்ஞானத்திலும் ஆன்மீகத்திலும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த ராகு காலம் என்று சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்தில் சூரியனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையும் பூமியினுடைய சுற்றுப்பாதையும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த வெட்டு புள்ளிகள் தான் ராகுவும் கேதுவும். இந்த வெட்டு புள்ளிகளானது அநேகமான அதிகமான சக்தியுடைய காந்தப்புலத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத விஞ்ஞானம் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறது, புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த காந்தப்புலங்கள் வழியாக ராகு மற்றும் கேது என்று சொல்லக்கூடிய
சூரியனுடைய சுற்றுவட்ட, அதாவது பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய சுற்றுவட்ட பாதையும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த காந்தப்புலம் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதி தான் ராகு மற்றும் கேதுன்னு முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்திருந்தார்கள். அப்புறம் இந்த சூரியனமிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றை தான் மனிதனுக்கு அத்தனை விதமான சக்தியும் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படியாப்பட்ட சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை ராகு மற்றும் கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு வெட்டுப்புள்ளிகள் வழியாக அதன் வழியாக மட்டுமே பூமியை வந்தடைகிறது. எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாம்புன்னு சொல்லுவோம். அதாவது ராகு மற்றும் கேது இரண்டும் இணைந்தது ஒரு பாம்பாக இருக்கிறது. அதை ஏன் பாம்புன்னு சொல்கிறோம், விஷம் பொருந்தியது, அதனால் நம்ம அந்த ராகு மற்றும் கேது என்ற வெட்டுப்புள்ளிகளை பாம்புன்னு நம்ம முன்னோர்கள் அழைத்திருந்தார்கள். அப்போ அந்த விஷம் பொருந்திய காந்தப்புலத்தின் வழியாக சூரியனுடைய ஒளிக்கற்றை பூமிக்கு வரும்பொழுது பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எண்ணத்திலும் செயல்களிலும் உயிர் ஆற்றலிலும் பின்னடைவுகள் ஏற்படுகிறது. அப்போ அந்த பின்னடைவுகளானது என்ன பண்ணும், ஒரு புதுசாக ஒருத்தரை சந்தித்து பேசுகிறதுக்கோ, புதிய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கோ, புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கோ, புதிய ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கோ உங்களை முழுமையாக ஈடுபட விடாது. அதனால தான் நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் இந்த ராகு காலத்தில் செய்யலாம், ஆனால் புதிய மாற்றங்கள், புதிய தொழில்கள், புதிய விஷயங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், புதுசாக வேலைக்கு போகிறது, புதியவர்களை சந்திப்பதில் இந்த ராகு காலத்தை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இந்த ராகு காலத்தில் உங்களுடைய மனமும் உயிராற்றலும் செயலும் முழுமை பெறாமல் உங்களை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையையும் செயலாற்றலையும் கொடுக்கும். இதுதான் விஞ்ஞானபூர்வமான நிலை. அதனால தான் ராகு காலத்தில் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையினால் இந்த ராகு காலத்தை தவிர்த்து நம்ம கால விரயத்தை தவிர்த்து நல்ல மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவோம். மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலில் சந்திப்போம். இனி இந்த ராசி பலன் பகுதியில் அடுத்து வருவது இன்றைய கிரகநிலைகள். இன்றைய கிரகநிலை பகுதிகளில் இன்னையிலிருந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் பயணிக்குதுன்னு மட்டும் சொல்லாமல் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுங்கிறதையும் அந்த நட்சத்திரம் எந்த உப நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுங்கிறதையும் சொல்ல போகிறோம். இது ஜோதிடர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நிச்சயமாக பேருதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்திக்கங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இன்று 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 ஆண்டு சூரிய பகவான் தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் ராகுவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று ரிஷபராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். புதன் பகவான் வக்ரம் பெற்று தனுசு ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். குரு பகவான் மீனராசியிலே சனியினுடைய நட்சத்திரத்திலும் கேதுவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் மகர ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலும் கேதுவினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் மகர ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மேசராசியிலே சுக்கிர நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கேது பகவான் துலாம் ராசியிலே ராகுவின் நட்சத்திரத்திலும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலைகள் அனைத்தும் தங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளைய ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.